எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பணம் கட்டுக்கட்டாய் பெருகும், இந்த இலையில் இது மாதிரி எழுதி வையுங்கள்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா. இது வேற்று மதத்தினரும் செய்யலான்னு போட்டிருக்கேன். ஏன் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேற்று மதத்தினரும் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு, நாங்களும் செய்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லுங்களேம்மா, நாங்களும் இதை செய்கிறோம். சிம்பிளான விஷயம் நீங்கள் சொல்லும் பொழுது அதை நாங்களும் செஞ்சால் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட. சரி, அந்த சிஸ்டர்ஸ்க்காகவும் அந்த பிள்ளைங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைங்களுக்காகவும் நான் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது நம்மளுக்கு நம்ம வந்து எங்கேயும் போய் திருட தேவையில்லை, யாருக்கிட்டையும் போய் சொல்ல தேவையில்லை, எதுவும் எந்த யாரையும் நம்ம ஃப்ராடு பண்ணி நம்ம யாரையும் ஏமாற்ற தேவையில்லை. நம்ம தொழிலில் நம்ம முன்னேற்றம் அடையணும், நம்ம வேலையில் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கணும். ஒரு வேலை செய்கிறேன், அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, அது ஒரு விஷயம். என் பிள்ளை ரொம்ப நாளாக படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறான், அவனுக்கு வேலை கிடைக்கணும், அது ஒரு விஷயம். என் கணவர் வந்து வண்டி வச்சுருக்கிறாருமா, அந்த வண்டி அதிகமாக போக மாட்டேங்குது, டூரு ட்ரிப்ஸு அந்த மாதிரிலாம் கிடைக்கணும் இல்லைங்களா எங்களுக்கு, அது கிடைக்க மாட்டேங்குது. இது நிறைய பேரோட கவலை. இல்லை, பெண்கள் வீட்டிலருந்து நான் வேலை செய்கிறேம்மா, அதுக்கும் எனக்கு வழியில்லை, எப்போ பாரு கடன் தொல்லை, கடன் பிரச்சனை. இதெல்லாம் நீங்கள் நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம் இல்லைங்களா. ஒன்று ஒன்று நீங்கள் கடை பிடிச்சிங்கன்னா, ஒரு ஒரு விஷயம் திடீர் அதிர்ஷ்டம் அடித்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேலே போகிறது கண் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, கீழ் நிலைமையில் இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வளர்ச்சியில் இருப்பாங்க. அப்போ நம்ம நினைக்க தோணும், இவங்க என்ன பண்ணால் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க, எந்த சுவாமியை கும்பிட்டாங்க, எந்த தெய்வத்தை கும்பிட்டாங்க, அப்படிலாம் நினைப்போம் இல்லைங்களா. இவங்க போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, அப்படிலாம் நம்ம நினைப்போம். இந்த ஒரு விஷயத்தை வேற்று மதத்தினரும் செய்யலாம், நம்ம இந்துக்களும் இதை நம்ம செய்யலாம். நம்ம செஞ்சு பூஜையில் லக்ஷ்மி படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்துக்கிட்ட இந்த இலையில நம்ம இந்த மாதிரி எழுதி வைக்கும் பொழுது, உண்மையாக சொல்கிறேங்க, உங்களுக்கு பணம் பெருகும், திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும், வேலைக்கான ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிஞ்சி இலை தான். பிரிஞ்சி இலைன்னா பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா, வெஜிடபிள் சாதத்துக்கும் போடுவாங்க, இல்லை அசைவம் செய்கிறவங்க அசைவ சாப்பாட்டுக்கும் இதை நம்ம பயன்படுத்தும். இந்த இலை வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, பணத்தை ஈர்க்கும் தன்மை இந்த இலைக்கு அதிகமாக உண்டு, இது யாருக்கும் தெரியாது. இது வந்து நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இதை செஞ்சு நல்லா முன்னுக்கு வந்தவங்க சூப்பராக இருக்கிறாங்க வாழ்க்கையில். நீங்கள் இந்த ஒரு இலையை இந்த மாதிரி நுணுங்காமல் இந்த காம்போட நல்ல இலையாக பார்த்து நீங்கள் வாங்கும் பொழுதே நல்ல இலையாக பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் இலை எப்பவுமே இந்த பிரிஞ்சி இலை வீட்டில் நிறையா இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் பிரிஞ்சி இலை இருந்தால் அது ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நம்ம சமையலறையில் இந்த பிரிஞ்சி இலை அதிகமாக இருக்கட்டும். கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு நூல் கட்டி கூட ஒரு அஞ்சு இலை எடுத்து நூல் கட்டி நம்மளுடைய பூஜை அறையில் கூட நீங்கள் இதை நீங்கள் வைக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஒரு இலை எடுத்து மட்டும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சரி. இப்போது வேற்று மதத்தினருக்கு சொன்ன இல்லைங்களா, நீங்கள் இதை செஞ்சு சமையலறையில் வைக்கலாம். ஏன்னா சமையலறையும் பூஜையறையும் ஒன்று, இல்லை நீங்கள் வணங்குற தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தோட படத்துக்கிட்ட வைக்கலாம், இல்லைன்னா பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம், பேக்கில் பணம் வைக்கிற பேக்கில் வச்சுக்கலாம். இந்த பிரிஞ்சி எல்லாம் நம்ம பேக்கில் இருக்கிறது மூலிமா நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வரும். ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு டக்குன்னு உயரும். நம்மளை சொல்லவே எந்த வழியில் வந்ததுன்னு சொல்லவே முடியாது. நிறைய விஷயங்கள் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். ஏன்னா நாங்களும் இதை பின்பற்றி முன்னுக்கு வந்ததுனால தான் உங்ககிட்ட சொல்கிறோம். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை இது எதை எந்த மாதிரி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், பச்சை கலர் பெண்ணு தான் இதுக்கு வேணும். இந்த பச்சை கலரில் ஒரு பெண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரிலாம் விஷயத்துக்கெலாம் க்ரீன் கலர் பெண்ணு இருந்தால் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன். ஸ்வஸ்திக் என்பது லாபம் அப்படின்றத குறிக்கிற ஒரு சிம்பிள். நீங்கள் வேற்று மதத்தினருக்கு உங்களுக்கு எந்த சிம்பிள் போட்டால் நல்லதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்வஸ்திக் போட்டுட்டு அதை நான் எனக்கு அச்சா அதில் தெரியலன்னு நினைக்கிற வீடியோவில், ஆனாலும் நான் போடுறது ஸ்வஸ்திக் சின்னம் தான், அதை நீங்கள் போட்டுக்கோங்க. மனசார எப்போ செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யுங்க. இப்போ அது அமாவாசை ரெண்டு நாளைக்கு, அமாவாசை கழிச்சு வர மூணாம் நாள் செய்யலாம். இது மாதிரி நீங்கள் பாருங்கள், ஸ்வஸ்திக் தெரியுது பாருங்கள், நல்லாவே தெரியுது. பச்சை கலரில் கொஞ்சம் அந்த இலைன்றதுனால அதில் அச்சா வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஏஞ்சல் எண்கள் 3, 8. எட்டுனாலே முடிவில்லாதது, முடிவில்லாமல் எங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். மனசார நினைங்க, 888 போட்டு இந்த அடுத்தும் ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் வரைகிறேன் நான்.
இதில் போட்டிருக்கோம் பாருங்கள், 888 தெரியுதான்னு பாருங்கள். முடிவில்லாதது இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு எட்டை போடுங்க. அந்த பெண்ணை எடுக்காதீங்க, எடுக்காமல் எட்டை போட்டு முடிச்சிங்கன்னா, முடிச்சுட்டு இதை நீங்கள் நான் சொல்கிற இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த பிள்ளைங்களும் அவங்க நான் டக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியலனா கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு அது சென்றடையும். ஒரே ஒரு இலை, அப்புறம் நீங்கள் இந்த இலை எப்போமா ரிமூவ் பண்ணோம் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் நினச்ச நேரம் கூட ஒரு நோட்டு எடுத்து கூட அந்த நோட்டில் 888 888 போட்டுக்கிட்டே இருங்களா. ஏஞ்சல் எண் இது, இன்ஃபினிட்டி எண். இந்த எண்ணை நம்ம போடும் பொழுதே போட்டுக்கிட்டு இருந்தாலே அந்த முடிவில்லாத ஒரு பணவரவு, பணவரவுக்காக தான் நான் இதை போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் போடுங்க. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், 888 போட்டிருக்கேன் பாருங்கள். இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம், பூஜை அறையில் வச்சுக்கலாம், சமையல் அறையில் வைக்கலாம், சமையல் அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வணங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். இந்த இலையை நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில், இருக்கட்டும். இது இதை நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம அப்படியே அது ஒன்றுமே ஆகாது. அந்த பிரிஞ்சி இலை அப்படி உடஞ்சி கிடஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுட்டு அப்போ கால்படாத இடத்துல போட்டுட்டு வேறு எழுதி வச்சுக்கோங்க. இது இந்த வீடியோவை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நல்லதே நடக்கும்.